நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓட்டேரியில் காமவெறியில் தன் சொந்த மகளையே பாலியல் பாதுகாரம் செய்த தந்தை உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் சென்னை ஓட்டேரியை அடுத்த நம்மாழ்வார் பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் லோகநாதன் வயது ஐம்பத்தி ரெண்டு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு இவரது மனைவி இறந்து விட்ட நிலையில் இவருக்கு இரண்டு மகன் மற்றும் பத்தொன்பது வயதில் ஒரு பெண்ணும் உள்ளார் பெண் தந்தையுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில்தான் மூத்த மகன் சதீஷ்குமார் திருமணமாகி வில்லிவாக்கம் பகுதியில் உள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை லோகநாதன் முழு மது போதையுடன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது மகள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த அவர் பெற்ற மகள் என்றும் பாராமல் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் அப்போது எதிர்த்தியாக வீட்டிற்கு வந்த சதீஷ்குமார் அவரது தந்தையை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை மீட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார் இதையடுத்து சதீஷ்குமார் அயனாவரம் தலைமைச் செயலக காலனியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தலைமைச் செயலக அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை செய்தார்கள் அதில் லோகநாதன் தனது கூட்டாளிகளான ஐயாவு மற்றும் மணி உள்ளிட்டோருடன் சேர்ந்து தன்னை பலமுறை மது போதையில் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாகவும் இதில் அதிர்ச்சி அடைந்த போலீசார் வலை வீசி தேடி வந்த நிலையில் ஓட்டரி சுடுகாடு அருகே பதுங்கியிருந்த மூவரையுமே கைது செய்த பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இதுபோன்ற தந்தைகளை என்ன செய்யணும் நினைக்கிறீங்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் பல குற்ற சம்பவங்களை தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் கூடவே அந்த பெல் கிளிக் பண்ணுங்க